போடோ மக்களின் அரசியல் கலாச்சாரம் மற்றும் மொழி உரிமை பாதுகாக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் அஸ்ஸாமில் கோக்ரஜாரில் இன்று நடைபெற்ற போடோலாந்து தன்னாட்சி கவுன்சில் உடன்பாடு முதலாம் ஆண்டு நிகழ்ச்சியில் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான போடோலாந்து மக்கள் கலந்து கொண்டது அமைதியை சீர்குலைக்க முயற்சிக்கும் சக்திகளுக்கு விடப்பட்ட சவால் என்று இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தெரிவித்தார் போடோ மற்றும் போடோ அல்லாத மக்களிடையே சிலர் பிளவை உண்டாக்க முயற்சிக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு தோல்வியே கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாதத்தை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த முன்முயற்சியால் கடந்த ஆண்டு போடோ தீவிரவாதிகளுடன் அமைதி உடன்படிக்கை கையெழுத்தானது என்றும் அவர் குறிப்பிட்டார் கோக்ரஜார் பகுதி ஒரு காலத்தில் வன்முறையால் ரத்தம் தோய்ந்த பகுதியாக காணப்பட்டது என்றும் தற்போது மாநிலத்திலேயே அதிக வளர்ச்சி பெற்ற பகுதியாக மாறியுள்ளது என்றும் அமித்ஷா தெரிவித்தார் வடகிழக்கு மாநிலத்தில் எங்கெல்லாம் அமைதியின்மை நிலவுகிறதோ அங்கு பேச்சு நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் போடோலாந்து தன்னாட்சி கவுன்சிலை அமைக்கும் வாக்குறுதியை முந்தைய காங்கிரஸ் அரசு நிறைவேற்ற தவறிவிட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் ப்ரூரியாங் இனத்தைச் சேர்ந்த ஆயுதம் தாங்கிய குலக்கள் வன்முறையை கைவிட்டு தேசிய நீரோட்டத்தில் இணைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அரசிடம் சரணடையும் அக்குழுக்களைச் சேர்ந்தவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்